வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம பிறந்த குழந்தையின் தலையில் வந்து சில நேரம் இரட்டை சுழிகள் வந்து தலையில் வந்து இருக்கும். அப்படி இரட்டை சுழிகள் இருந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். தலையில் வந்து வலப்பக்கம் சுழி இருந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களது தலையில் வந்து வலப்பக்கம் சுழி இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டவராக வந்து இருப்பீங்களாம். நண்பர்கள் உறவினர் அதிகமாக வந்து உங்களுக்கு இருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சமாளிச்சிருவீங்களாம். அதே மாதிரி தலையில் இடப்பக்கம் சுழி இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்து துன்பத்தை மட்டும் வந்து சந்திப்பீங்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் வந்து போராடி வந்து வெற்றியும் வந்து அடைவீங்களாம். நீங்கள் பிறந்தில் இருந்து வந்து திருமணம் ஆகும் வரை துன்பத்தை மட்டும் வந்து பார்த்தீர்கள் என்றால் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக வந்து இருக்குமா? அதே மாதிரி இடது பக்கத்தில் வந்து இந்த இரட்டை சுழி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து போராடி தான் வந்து பெற வேண்டியதாக இருக்குமா? நீங்கள் பிறந்திலிருந்து தனியாக வாழக்கூடியவராக இருப்பீங்க. அதாவது வந்து பெற்றோர்களையும் வந்து பிரிந்து வாழக்கூடியவராக வந்து இருப்பாங்களாம். அதே மாதிரி வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் வந்து இரண்டு சுழிகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே வந்து இருக்குமா? நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக வந்து இருப்பீங்களாம். இவங்க எந்த காரியத்தையும் வந்து விரைவாக செய்து முடித்து வந்து முடிச்சிருவாங்களாம். இவங்க எப்போதும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருப்பாங்களாம். இந்த இரட்டை சுழி இருந்துச்சுன்னா இரண்டு திருமணம் என்பது வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து உண்மை அல்ல. மேலும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் வந்து அனுபவிப்பாங்க. இவை அனைத்தும் வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒற்றை சுழியாக இருந்தாலும் சரி, இரட்டை சுழியாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் வாழ்க்கையில் வந்து ஈஸியாக நம்ம வெற்றியை வந்து பெற்றலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்